இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2019 மேட்ச் நம்பர் 34, டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்க ஃபெரோஷா கோட்லா கிரவுண்டில் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, இந்த மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த பிச் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பொதுவாகவே வந்து பவுலர்ஸ் வந்து பார்த்தாவே ரொம்பவே கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேனை விட அட்வான்டேஜ் வந்து பவுலர்ஸுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் பொதுவாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரவுண்டு ரொம்பவே சின்னதுன்றதுனால அந்த ஸ்பின்னர்ஸை ஒரு பேட்ஸ்மேன் கணிச்சிட்டானா கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங்காக பொறுத்தும் கேம் இருக்குது. ஆனால் வந்து அது வந்து பேட்ஸ்மேன் வந்து ஓரளவு ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடினா மட்டுமே தான். இந்த கிரவுண்டில் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாகவும் இருக்கும், லோ ஸ்கோரிங் கிரவுண்டாகவும் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 160, ஒரு 155 அந்தமாரி ரேஞ்சிலே தான் இருக்குது. ஆனால் இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணுறீங்க தான் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது, சின்னதாக இருக்கிறதுனால மேபி பேட்ஸ்மேன் கொஞ்சம் பவுலர் ரீட் பண்ணிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிக் ஸ்கோர் போகலாம். சப்போஸ் வந்து ஸ்பின்னர்ஸ், ஆனால் மோஸ்ட்லி இங்கே ஸ்பின்னர்ஸ் பிச்சு தான் இதை சொல்லுவாங்களே, ஆனால் வந்து ஸ்பின்னர்ஸ் மட்டும் விக்கெட் எடுக்கிறது இல்லை இந்த பிச்சில். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஐபிஎல்ல கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸோட சீம் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறது தான் வந்து ரொம்பவே அடிக்கும். பேசர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறது தான் அதிகமாக இருந்திருக்கு இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஸ்பின்னர்ஸ் பிச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இங்கே பொதுவாக வந்து பவுலர் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்பின்னர்ஸ் மட்டும் டாமினேட் பண்ணல, பொதுவாக பேசர்ஸும் டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பேட்டுக்கு வந்து இந்த பிச்சில் வந்து பாலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு வராது. ஸோ வந்து இது ஒரு பவுலிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன், பவுலிங் ஃப்ரெண்ட்னே சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாக தான் இருக்குது பிச்சு பார்த்தீங்கன்னா, பேசர்ஸுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிருத்விஷா, ஷிக்கர் தவான். இதில் வந்து தவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டச்சில் இருக்கார். அவர் அந்த 90 அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கூட போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் அவுட் ஆனது. ஏன்னா அந்த பால் வந்து ஆடியே ஆகணுன்ற மாதிரி ஒரு பால் போட்டார் கலையில் ஆகும்போது. ஸோ வந்து யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி அந்த பாலுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பால் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் லீவ் பண்ணவும் முடியாது அவர் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில். ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் அந்த இடத்துல வந்து ஸ்கோர் வரல. எனக்குள்ள தவான் வந்து அந்த ஷார்ட் பிச் பல் அடிக்க போயிருக்காரு. இதே வந்து அந்த ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இல்லாமல் ஒரு சின்னசாமி ஸ்டேடியமோ இல்லை வந்து இந்த ஃபெரோஷா கோட்லோ அந்தமாரி கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது சிக்ஸ் போயிருக்க வேண்டிய ஒரு பால். பட் ஆனால் அந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ரிஸ்மிஸ் ஆனது. ஆனால் பட் ஆனால் ஒரு நல்ல டச்சில் இருக்கார் அவர் வந்து நல்ல டச்சில் இருந்தால் கூட ஓரளவு தட்டி தட்டி ஆடி நம்மளுக்கு மேபி நம்மளோட டீமில் எடுத்தால் அவர் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இப்போ பிருத்விஷா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் அந்த 99 அடித்து அந்த ஒரு மேட்ச், ஆனால் அந்த 99 அவர் இந்த கிரௌண்டில் தான் அடிச்சிருக்காரு. அந்த 99 அடிச்சு அந்த ஒரு மேட்ச் தவிர மற்ற எந்த மேட்ச்லையுமே 20 ரன்னை மேக்ஸிமம் அவர் தாண்டவே இல்லை. அடுத்து ஸ்ரேயஸ் அய்யர். ஸ்ரேயஸ் அய்யர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சொல்லலாம். ரீசெண்டாக நடந்த எல்லா ஃபார்மேட்லையுமே ஏவாக இருக்கட்டும், ஏவில் 50 ஓவராக இருக்கட்டும், இல்லை 20 ஓவராக இருக்கட்டும்னு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம ஃபார்மில் இருந்த ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் அய்யர். இங்கே ரீசெண்டாக இப்போ ஐபிஎல்ல கூட வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து காலின் முன்றோ, இவர் வந்து இங்கிரமுக்கு பதிலாக போன மேட்ச் வந்து இங்கிரம் வந்து அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு அவருக்குன்றதுனால அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்காரு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்தார். போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனார். பொதுவாகவே முன்றோ பார்த்திங்கன்னா எந்த பிச்சாக இருந்தாலும் அடிச்சு ஆடதான் மட்டும்தான் பார்ப்பார், ரொம்பவே டிஃபென்சிவாக இருக்க மாட்டார். மோஸ்ட்லி அவர் வந்து ஹிட் ஆர் மிஸ் டைப் தான். ஆனால் பட் ஆனால் வந்து அடிக்க ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக வந்து நல்லா ப்ளே பண்ணுவார். 2017 இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சில் கூட வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சிருக்காரு இதே T20 ஃபார்மேட்டில் இதே இந்தியாவில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். அவர் வந்து இயர்லியாக விக்கெட் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போய் விட்ருவார் டெல்லிக்கு. அடுத்து ரிஷப் பண்ணு பார்த்தீங்கன்னா இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் 65 வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு மிடில் ஆஃப் த பேட்டில் அடிப்பார் அந்த மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில். அதுக்கப்புறமா இந்த டெல்லி இந்த ஃபெரோஷா கோட்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா சமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த கிரவுண்டுனாவே வந்து பண்ட்டு அடிப்பாருன்ற மாரி வந்து கொடுத்துருந்தார். பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பண்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை வந்து கொஞ்சம் சொதப்புது. மோஸ்ட்லி இந்த ஐபிஎல்லில் அவையில் அதிகமாக வின் பண்ணது யாராக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த டெல்லி டீமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவையில் மட்டும்தான் வின் பண்ணுறாங்க. ஹோம் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்னாடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து முக்காவாசி பேர் பிக் ஹிட்டர்ஸ் தான். இதில் ஸ்ரேயஸ் அய்யர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்டாக விளாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிக் ஹிட்டர் தான். ஒரு பிருத்விஷாக இருக்கட்டும், தவானாக இருக்கட்டும், முன்றோவாக இருக்கட்டும், ரிஷப் பண்ட்டு, கிறிஸ் மாரிஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஹிட்டர். ஸோ வந்து இந்த பிச்சில் எப்படி விளாடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சென்சிபிளாக ஆடணும் இந்த பிச்சில். இவங்களாம் பிக் ஹிட்டராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிச்சு வந்து செட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரிஷப் பண்ட் வந்து இப்போ வந்து ரிஷப் பண்ட்டை பற்றி பார்த்தோன்னா அந்தளவுக்கு எதுவுமே ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாரு. மேபி அவருக்கு வந்து இந்த பிச்சு வந்து மறுபடியும் வந்து அவர் எல்லா பாலுமே அடிக்க போகிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ வந்து அவர் இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் இதில் முக்கியமான ஒன்றுனா அவர் வந்து லோக்கல் பாய் தான். அவர் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அந்த கிரௌண்டில் ஃபெரோஷா கோட்லா கிரௌண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த அங்கே தான் விளாடி இருப்பார். சின்ன வயசுலேருந்து அங்கே தான் விளாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து
இவருக்கு மோஸ்ட்லி வந்து டெல்லி பிச்சிருந்தாவே வந்து இவருக்கு கேப்டனோ வைஸ் கேப்டன் சாய்ஸோ ட்ரீம் லெவல் டீமில் எடுத்து கொடுப்பாங்க. பட் ஆனால் அவர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி ஒரு முடிக்க வேண்டிய மேட்சை கூட அவர் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு. ஒரு ஏனா தானே அடிச்சு அவுட் ஆகிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா தீபக் ஹூதா கடைசி ரெண்டு ரன் தான் இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் போய் அவுட் ஆகிறாரு கரண் சர்மா ஓவரில். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு இது. ஒரு சென்சிபிளான கிரிக்கெட்னா அந்த ரெண்டு ரன்னை ஒரு ரெண்டு பாலில் தட்டி ஆடிட்டு போயிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண் பண்ணிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேட்ச்லேயுமே. இல்லை வந்ததுமே அடிக்க தான் போகிறாரு. அந்த வந்து டீமுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி வந்து அவர் விளாட மாட்டேங்கிறாரு. அவர் வந்து ஹிட் அண்ட் கோன்ற மாரியாக தான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மா ரிஷி, இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஆனால் பேட்டில் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆனால் அவர் ஒரு நல்ல ஹிட்டர் தான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல. ஆனால் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட விளாண்ட மேட்ச்சில் கூட ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடச்சிது இவருக்கு. பட் ஆனால் வந்து அதுலேயும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அவர் ஒரு நல்ல ஹிட்டர் தான். பட் ஆனால் இந்த பிச்சுக்கு வந்து காலின் முன்றவாக இருக்கட்டும், கிறிஸ்மாரிஸாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல், இவர் இந்த பிச்சில் மோஸ்ட்லி வந்து எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கீமோபால், போன மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆனால் வந்து இந்த மேட்சும் கொடுப்பாருந்தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கீமா போல மோஸ்ட்லி பேக் ஆஃப் த ஹேண்ட் ரிலீஸ் பண்ணார். அப்படி பண்ணக்குள்ளே பால் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த பிச்சும் ஸ்லோ, அவர் போகிற பாலும் ஸ்லோவாக இருக்கக்குள்ள ஓரளவு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அவரை நீங்கள் உங்கள் டீமில் எடுத்திருந்தாவே நீங்கள் வந்து ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாக ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த மெயினாக இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு எந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பாங்களோ அதேமாரி வந்து இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரான்றது ஒரு செமையான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அடுத்து இஷாந்த் சர்மா, ரபாடா, ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. அதில் ரபாடா செம ஃபார்மில் இருக்காங்க. இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் மோஸ்ட்லி ஓரளவுக்கு நல்லா போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டார். இப்போ மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், இது ரெண்டு பேருமே வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. கடைசி ஒரு ரெண்டு மேட்சாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா வந்து அடிச்சு ஆடுறாங்க. ஸோ ரெண்டுமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஆட மாட்டாங்க. அதுவும் இந்த பிச்சில் வந்து சுத்தமாக வந்து நீங்கள் வந்து அண்டர் த பால் போய் அடிக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லோ பவுன்ஸ் தான் இருக்கும், பவுன்ஸே இருக்காது இந்த பிச்சில். ஸோ அது நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் த பால் போயிட்டு நீங்கள் வந்து ஹிட் பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் சென்சிபிளாக ஆடணும். அந்தமாரி மோஸ்ட்லி அவர் ஆடுவாரா? ஏன்னா டிகாக் வந்து எப்பயுமே ஒரு ஓரளவுக்கு ஒரு அக்ரஷன் காட்டுவார். எப்படி பார்த்தாலும் அவர் தட்டி ஆடுவார். பட் ஆனால் அந்தளவுக்கு அவர் பொறுமை இருக்காது, மோஸ்ட்லி அக்ரஷன் காட்ட தான் பார்ப்பார். ஸோ வந்து அவர் அடிப்பாரான்றது ஒரு டவுட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இந்த பிச்சுக்கு இவர் ஒரு ஏற்ற பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரஷனாக ஆடுவார், ரொம்ப சென்சிபிளாகவும் ஆடுவார். ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து டச்சில் இல்லை. அப்படியே டச்சில் இருந்தாலும் நிறையா மேட்ச் அவருக்கு ஸ்டார்ட் கிடச்சிது. 20 ரன் 25 ரன் நிறையா மேட்ச் வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பால்லேயே வந்து பவுண்டரி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விளாட மாட்டேங்கிறாரு. அடுத்து இஷான் கிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் விளாண்ட மேட்ச்சிலே வந்து ஒரு மேட்ச் தான் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது, அதுவும் போன மேட்ச் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ, ஒரு 20 ரன் ஒரு கேமியோ ஆனார். அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னும் வந்து கூட நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவர் எல்லாமே வந்து சிக்ஸ் அடிக்கணுன்ற மாதிரி பார்த்து தான் அவுட் ஆனார். ஸோ அவர் ஒரு நல்ல டச்சில் தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி விளாண்ட சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் கூட வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஐபிஎலுக்கு முன்னாடி நடந்த ட்ராஃபியில் கூட. அடுத்து போலார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மேட்ச் வந்து நல்லா பண்ணார், அதுவும் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அவர்கிட்ட இருந்து. பட் ஆனால் இது ஒரு சின்ன கிரவுண்டு போலார்ட், இந்தமாதிரி வெஸ்ட் விண்டீஸோட பேட்ஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா தொட்டாவே வந்து எக்ஸிபிட்டாகவே சிக்ஸ் போகிற அளவுக்கு ஒரு சின்ன கிரவுண்டு தான் இது. ஸோ வந்து அவருக்கு மாட்டிச்சுன்னா அட்லீஸ்ட் பேட்டில் மாட்டினா கூட வந்து சிக்ஸ் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா. இதில் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து ஃபினிஷர் ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அடுத்து குருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காரு. அவரோட பேட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா போன ரெண்டு மேட்சை வந்து கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருக்காரு. ரொம்ப லோ ஸ்ட்ரைக் ரேட் ஆகிறாரு, இல்லைனா முன்னாடி அவுட் ஆயிடுறாரு. ஆனால் அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், டீமோட சூழ்நிலைக்கு தகுந்தமாரி விளாட்ற ஒரு பேட்ஸ்மேன். அடுத்து ராகுல் சாகர், இவர் இந்த பிச்சில் எப்படி போகிறாருன்றது பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பந்தை வந்து டேர்ன் பண்ணார். இந்த பிச்சில் இவர் எப்படி போகிறாருன்றது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்து பெஹன் ராஃப், இந்த மேட்ச் வந்து பெஹன் ராஃபா இல்லை வந்து மெக்லனகனா என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, தெரில. யாராவது ரெண்டு பேரில் மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் தான் ஹை சான்ஸ். அது ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு வின்னிங் டீம் வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வந்து காம்பினேஷன் மோஸ்ட்லி மாற்ற மாட்டாங்க. மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும், அந்த ஒரு சேஞ்சு இவராக கூட இருக்கலாம். அடுத்து மலிங்கா, பும்ரா, ரெண்டு பேருமே டெத் ஓவரில் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க டீமுக்கு. இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒரு 165, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா
157. இப்போ ஸ்மால் லீக்கோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். சிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, டிகாக், ஹர்திக் பாண்டியா. இப்போ ஸ்மால் லீக், இப்போ கிராண்ட் லீக்கோட கேப்டன் வைஸ் கேப்டன் பற்றி பார்ப்போம். பிருத்வி ஷா, கிறிஸ் மாரிஸ், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், க்ருணால் பாண்டியா. இதில் ஏன் நான் சூரியகுமார் யாதவ் இங்கே கொடுத்துருக்கேன்னா, அவருக்கு நல்லா ஸ்டார்ட் கிடைக்கிது, ஆனால் அவர் இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விளாட மாட்டேங்கிறார். ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்டட் பேட்ஸ்மேன். நீங்கள் மேபி கூட அவர் ஷார்ட் லீக்கில் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஒன் டவுன் இறங்குற பேட்ஸ்மேனை வந்து நான் வந்து கிராண்ட் லீக்கோட கிராண்ட் லீக்கில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸில். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். டீம் 1ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் குவிண்டன் டிகாக், பேட்ஸ்மேனில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், காலின் முன்ரோ, ஸ்ரேயஸ் ஐயர். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, க்ருணால் பாண்டியா, கிறிஸ் மாரிஸ். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா, ஜஸ்பிரித் பும்ரா, ககிஷோர் அபாடா. இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்குறேன். இந்த இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த டீமில் வந்து ஒரு 0.5 கிரெடிட்ஸ் ஆக்சுவலாக வந்து மீறுது. உங்களுக்கு வந்து தவான் வேணும்னா காலின் முன்றோ இடத்துல தவானை வந்து கூட பிக் பண்ணலாம். அதுவும் ஏன் சொல்கிறேன்னா தவான் வந்து ஒரு லோக்கல் பாய் என்றதுனால அவரும் இந்த பிச்சிலே வந்து நிறையா ஆடி இருக்காங்க, நிறைய ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வச்சிருப்பேன். இந்த பிச்சை எப்படி இருக்குன்றது மோஸ்ட்லி அவருக்கு ரிஷப் பண்ணிட்டு இவங்களுக்குலாம் தெரியும். இப்போ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 0.5 வந்து ஆக்சுவலாக கிரெடிட்ஸ் மீறுது. இருந்தாலும் நான் வந்து காலின் முன்றோக்கு போயிருக்கேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிச்சில் வந்து 200 வச்சிருக்காரு. ஸோ வந்து மேபி இந்த ஒரு சின்ன கிரவுண்டு அவர் பிக் ஹிட்டர்ன்றதுனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவர் அடிக்க ஆரம்பிச்சார்னா கொஞ்சம் ஹியூஜ் டோட்டலாக ஆகிடும். இப்போ தவான் வந்து தட்டி தட்டி ஆடுறதுக்குள்ளே அவரும் ஆக்சுவலாக அக்ரெசிவான பேட்ஸ்மேன் தான், பட் ஆனால் இந்த ஐபிஎல் ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் மாதிரி தான் அடிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து இவர் பார்த்திங்கன்னா இவரோட ஸ்டான்ஸ், காலின் முன்றோட ஸ்டான்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ டவுனில் இருப்பார். எல்லாருமாரியே வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டான்ஸ் அவர்கிட்ட கிடையாது. நிற்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கீழே உட்காந்த மாதிரியே தான் வந்து அவரோட ஸ்டான்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் பாலை வந்து அண்டர் த பால் பிக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் தவானுக்கு பதிலாக நான் வந்து காலின் முன்றோ எடுத்துருக்கிறேன். அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த இதில் 0.5 மீறுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தவானை கூட ட்ரை பண்ணலாம். அவர் வந்து 9.5 தான் கிரெடிட்ஸு, 0.5 ஆக்சுவலாக மீறுது. இதில் நீங்கள் வந்து தவானை கூட வந்து அவருக்கு பதில் எடுக்கலாம். இல்லை எனக்கு பண்ட்டு தான் வேணும்னா பண்ட்டு வந்து ஆக்சுவலாக 9.5 இருக்குது கிரெடிட்ஸு. டிக்காக்கு பதிலாக நீங்கள் பண்ட்டை கூட எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த டீமுக்கு. இப்போ டீம் 2 பார்க்கலாம். டீம் 2ல பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட், பேட்ஸ்மேனில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சிக்கர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர். ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, கிறிஸ் மாரிஸ். பவுலர்ஸில் மலிங்கா, பும்ரா, ரபாடா, கீமோபால். இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா தவானை கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நான் ஏன் தவானை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன ஒரு இதுதான். இவருக்கு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் பாய். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்பவே இந்த கிரௌண்டில் நல்லா ஆடிருப்பார். சரி, மோஸ்ட்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வந்து ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா பண்ட் வந்து இதே கிரௌண்டில் வந்து அந்த செஞ்சுரி அடிப்பார். அதே மேட்சில் சேசிங்கில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு 95 நாட் அவுட்டில் இருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம், தவானுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு டீம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு டீமில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே லோக்கல் பாய்ன்றதுனால தான். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் நான் ஏன் ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து ஒரு 25-30 ரன்ஸு. ஒரு வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனாக இருக்க வரைக்கும் ஒரு 30-35 ரன்ஸ் அடித்தாவே அது நம்மளுக்கு வந்து வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் தான். ப்ளஸ் வந்து இவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாருனா நம்மளுக்கு வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, வேணால் வந்து ரிஷப் பண்ணிட்டுக்கு போகலாம். வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ணிட்டு போகலாம் என்ன ஆகும், டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிஸ்க் ஆகிடும். பிகாஸ் வந்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஓப்பனிங் ஆடி ரொம்பவே வந்து விக்கெட்டை ஃபுல்லாக இழந்துட்டாங்க, லோ ஸ்கோரிங் கேம் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும்ன்றதுனால எப்பயுமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். கேப்டன் வந்து ஒரு டீம் கொடுத்தீங்கன்னா வைஸ் கேப்டன் ஆப்போனன் டீமில் கொடுங்க, மோஸ்ட்லி அப்படி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸை பார்த்திங்கன்னா கீமோபால் கொடுத்துருப்பேன். நீங்கள் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமித் மிஸ்ரா கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு வெளியெடுத்து வச்சுட்டு டிக்காக்கு வந்து உள்ளே போட்டிங்கன்னா இங்கே அமித் மிஸ்ராவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பேன் அந்த கிரௌண்டில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தர ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.